இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 21 முதல் 38 வரையுள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே பல்வேறு காரியங்களை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சீடர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்களை நம்பித்தான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அவர் வகுத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது, அதில் ஒருவர் அவரை காட்டிக் கொடுப்பவராக, வேறொருவர் அவரை மறுதலிக்கிறவராக, இன்னும் பலர் அவரை விட்டு விலகிவிடுகிறவர்களாக, சிலர் அவரை முழுமையாய் நம்பாதவர்களாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். தன்னை சுற்றியிருக்கிற நபர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நடத்தி சென்ற விதத்தை சற்றே நினைத்து பார்ப்போம். எங்கு சென்றாலும் அவர்களை தங்களோடு கூட அவர் வைத்திருக்கிறார். எல்லா இடங்களுக்கும் அவர்களை நம்பி அனுப்புகின்றார். இவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் கூட, அவர்களை அவர் நிராகரிக்கவில்லை, அவர்களை அவர் விலக்கி வைக்கவில்லை. அவர்களை கொண்டும் தன்னால் சில செயல்களை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு அப்படிப்பட்டவர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு அவர் தன்னுடைய பணி வாழ்வை நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை என்று நாம் தெரிய வருகிற பொழுது, உடனடியாக அவர்களோடு நமக்கு இருக்கிற தொடர்பை நாம் துண்டித்துக் கொள்ளுகிறோம். அவர்களை நாம் விலக்கி வைத்து விடுகிறோம். அவர்களை நம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு நாம் விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ யாரையும் நிராகரிக்காமல் தனக்கு எதிராக இருப்பவர்களையும் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பொறுமையுள்ளவராகவும் விவேகம் உள்ளவராகவும் அவர் காணப்பட்டார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லோரையும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் தன் தந்தை படைத்திருக்கிறார் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தார். ஆகவே எவரையும் நிராகரிப்பதற்கோ யாரையும் விலக்குவதற்கோ தனக்கு அதிகாரம் இல்லை என்பதை அவர் தெளிவாக புரிந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் நாமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நமக்கு சாதகமானவர்களாக இருக்கலாம், அல்லது பாதகமானவர்களாக இருக்கலாம். நம்மை விரும்புகிறவர்களாக இருக்கலாம், அல்லது நம்மை வெறுக்கிறவர்களாக இருக்கலாம். நம்மை தேடுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது நம்மை மறந்து போகிறவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் யாரையும் நிராகரிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவரிடத்தில் பல்வேறு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி கொடுக்கிறதான ஒரு அற்புதமான படிப்பினையாகும். அவரிடத்திலே குறை இருந்தது, சீடரிடத்திலே ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது, அவர்களிடத்திலே விசுவாசம் இல்லை, அவர்களுக்கு தைரியம் இல்லை, பல இடங்களில் அவர்கள் கோழைகளாக காணப்பட்டார்கள், பல நேரங்களில் அவர்கள் பயந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே காணப்பட்டார்கள். ஒருவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறான், வேறொருவர் அவரை மறுதளிப்பதற்கு முயற்சி செய்கிறார். இப்படிப்பட்ட பல்வேறு பண்புகளை அவருடைய சீடர்கள் கொண்டிருந்தாலும், அப்படிப்பட்ட சீடர்களை கூட அவர் தன்னிடத்திலிருந்து விலக்கவில்லை. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சீடராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று அவர்களை விரட்டிவிடவில்லை. மாறாக இறுதி வரை அவர்களை தன்னோடு கூட வைத்திருந்து தன்னுடைய பணி வாழ்வை அவர் மேற்கொண்டார். அதே போலது ஒரு செயலை செய்வதற்கு தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்மை சுற்றி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சகோதர சகோதரிகளை கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருக்காக நாம் எப்படி பணி செய்ய முடியுமோ அப்படி பணி செய்யவும், ஒருவரையும் நிராகரிக்காமல் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாச பயணத்தை தொடரவும் இந்த புனித வாரத்திலே நாம் வலியுறுத்தப்படுகிறோம். இந்த நாட்களிலே நாம் யாரையாவது நிராகரித்திருந்தால், யாரையாவது ஏதாவது குறிப்பிட்ட காரணங்களுக்காக விலக்கி வைத்திருந்தால், அவர்களை நம்மோடு சேர்த்து கொண்டு ஆண்டவர் பின் செல்ல முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.